வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான வேலையை பற்றி பார்க்க போகிறோம். இது எங்கேருந்து கல்ஃபர் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா, THSTI அப்படின்னா டிரான்ஸ்லேஷன் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கல் இன்ஸ்டியூட். இது மெயின்லி எதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா ரிசர்ச் ஃபீல்டு தான். இதில் வந்து அதிகம் வந்து ரிசர்ச் தான் பண்ணுவாங்க, அதுக்குரிய ப்ராஜெக்ட்லாம் எடுத்து பண்ணிகிட்ருப்பாங்க. அந்த ப்ராஜெக்ட் தான் வந்து இப்போ வேகன்சி கொடுத்துருக்காங்க. இந்த வேகன்சி பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க ஒரு சடலுக்கு மூணு வேகன்சி. இது இதில் வந்து ஒரு மூணு வகையான ப்ராஜெக்ட் இப்போ கொடுத்துருக்காங்க. என்னென்ன பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்ஐவிக்கு ஒன்று, சில்ட்ரன் வெல்ஃபேருக்கு ஒன்று, இன்னொன்று வந்து இப்போ கரண்ட்டாக போய்ட்டுருக்க அர்ஜென்ட் வேகன்சி கோவிட்டுக்கு ஒன்று. ஸோ இந்த மூணு வேகன்சியும் என்னென்ன ஏது எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். நீங்கள் எதில் போய் அப்ளை பண்ணணும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கரியர் அப்படின்ற பேஜ் தான் நீங்கள் பண்ணணும். நான் ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாருங்கள், அர்ஜென்ட் ரெக்குயர்மெண்ட்டு கிளினிக்கலு, டெக்னிக்கல் அண்ட் ஃபீல்ட் ஸ்டாஃபு, இன்னொன்று வந்து ப்ராஜெக்ட் ரிசர்ச் ப்ராஜெக்ட்டு, இன்னொரு ப்ராஜெக்ட் அஸ்டன், இன்னொன்று கிளினிக்கல் ஸ்டாஃப். இதெல்லாம் தான் வந்து இப்போ அவங்க கொடுத்துருக்க ஒரு அர்ஜென்ட் வேகன்சிஸ். இதெல்லாம் இதெல்லாம் லாஸ்ட் டேட் ஒன்று ஒன்றுக்கும் மாறுது. ஸோ நான் வீடியோவில் இருக்கும்போதே உங்களுக்கு சைட் பை சைட் நான் சொல்கிறேன், பார்த்துட்டு வாங்க. ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்க வேகன்சியை பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த கோவிட் ப்ராசஸ்க்காக, இந்த கோவிட் ப்ராசஸ்க்கு வந்து அவங்க கொடுத்துருக்கிறது வந்து அர்ஜென்ட் வேகன்சிஸ். இதில் மொத்தம் வந்து ஒரு நாலு வகையான வேகன்சிஸ் இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா வந்து கிளினிக்கலு, டெக்னிக்கலு, ஃபீல்டு, இன்னொரு நர்ஸு. அதெல்லாம் என்னென்ன எவ்வளோ ரெக்குயர்மெண்ட்டு எப்படி உங்களுக்கு இன்டர்வியூ எடுப்பாங்க அப்படின்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஜூனியர் ரெசிடென்ட்டு கிளினிக்கலில் இது வந்து ஒரு பொசிஷன் தான். இதுக்கு நீங்கள் என்ன முடிச்சிருக்கணும் அப்படின்னா எம்பிஎஸ் முடிச்சிருக்கணும். உங்களோட ஜாப் டிஸ்கிரிப்ஷன் என்ன அப்படின்றத கிளீனாக கொடுத்துருக்காங்க, பார்த்துக்குங்க. உங்கள் சேலரி பேக்கேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 70,000, உங்களுக்கு வந்து 35 வயசுக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ரிசர்ச் ஆஃபீஸர், இதுக்கு ஒரு போஸ்ட் தான். இதுக்கு அவங்க கொடுக்குற சேலரி பேக்கேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 60,000, ஏஜ் வந்து 40 வயசுக்குள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து எம்பிபிஎஸ் நீங்கள் முடிச்சிருக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா பிடிஎஸ் இல்லை பிஏஎம்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு வருஷம் இருக்கக்கூடிய கோர்ஸ் நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நர்ஸு, நர்ஸ் வந்து மொத்தம் ஆறு வகையான வேகன்சி சொல்லியிருக்காங்க. இது நீங்கள் வந்து பிஎஸ் நர்சிங் முடிச்சிருக்கணும், இல்லை அப்படின்னா டிப்ளமோ நர்சிங் நீங்கள் முடிச்சிருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அவங்க கொடுக்குற சேலரி பார்த்தீங்க அப்படின்னா 31,500, உங்களுக்கு வந்து 30 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா லேப் அசிஸ்டண்ட்டு, இதுக்கு வந்து ஆறு போஸ்ட்டு. இதுக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து 10th முடிச்சிருக்கணும், ப்ளஸ் 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து லேபில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அவங்க கொடுக்குற சேலரி பார்த்தீங்க அப்படின்னா 22,000, ஏஜ் வந்து 30 வயசுக்குள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து மெசேஜ் பாய், இது ஒரு போஸ்ட் தான். நீங்கள் 10th முடிச்சிருக்கணும் சொல்லியிருக்காங்க, கூடவே வந்து டிரைவிங் லைசன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் சேலரி பேக்கேஜ் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 16,000. அதே மாதிரி உங்களுக்கு வயசு வந்து 30க்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீனிங் அண்ட் ஷார்ட் லிஸ்டிங் தான். ஸோ இன்ட்ரெஸ்ட் கேண்டிடேட் எல்லாமே வந்து இந்த மெயில் ஐடிக்கு வந்து அவங்களோட ரெசியூம் வந்து சென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த மெயில் ஐடி பார்த்தீங்க அப்படின்னா MAENTA.RAI@THSTI.REC.IN அப்படின்றதுக்கு நீங்கள் சென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் ஒரு தடவை படித்து பார்த்துக்குங்க. ஏன்னா அப்ளை பண்ணுறதுக்கு மாதிரி இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி இதோ லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 31/5/2020. நம்ம இப்போ அடுத்த நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்ஐவி நோட்டிஃபிகேஷன், ஹெச்ஐவி பேஷண்ட்ஸ்க்கு நீங்கள் பண்ணக்கூடிய டெஸ்ட்டுங்க அது மாதிரி விஷயங்கள் பண்ணுறதுக்காக இந்த இது வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயே வந்து வேகன்சிஸ் இருக்குது, என்னென்ன ஏது அப்படின்னு சொல்லி இன்னொன்று பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரிசர்ச் அசோசியேட்டு, இதுக்கு அவங்க கொடுக்குற ஏஜ் கிரைட்டீரியா பார்த்தீங்க அப்படின்னா 40 ஸ்கூல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா பிஹெச்டி இல்லை எம்டி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து 3 வருஷம் ரிசர்ச் ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. உங்களோட சேலரி பேக்கேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 47,000 ப்ளஸ் ஹெச்ஆர்ஏ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு ஒரு வேகன்சி. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் அசோசியேட்டு, இதுக்கு நீங்கள் வந்து பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பேச்சுலர் டிகிரி என்னென்ன முடிச்சிருக்கணும் சொல்லிட்டு 3 கிரைட்டரியா சொல்லியிருக்காங்க, அதையும் பார்த்துக்குங்க. அதே மாதிரி ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா 35க்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு உங்களோட சேலரி பேக்கேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 31,000 ப்ளஸ் ஹெச்ஆர்டிஏ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, இதுக்கும் கொடுக்குற வேகன்சி ஒன்று தான். நீங்கள் எல்லாருமே அப்ளிகேஷனை எந்த தேதிக்குள்ளே அனுப்பணும் பார்த்தீங்க அப்படின்னா 27 மே 2020க்குள்ளே அனுப்பணும் சொல்லியிருக்காங்க. நீங்கள் அனுப்ப வேண்டிய மெயில் அட்ரஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து JBHA TTACHARYA@THSTI.REC.IN
STI.REC.IN அப்படின்றத தான் உங்களுடைய ரெசியூமையும் ப்ளஸ் வந்து உங்கள் எஜுகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் தான் நீங்கள் அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. மூணாவது போஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரிசர்ச் அசிஸ்டண்ட்டு. இதுக்கு அவங்க கொடுக்குற ஏஜ் கிரைட்டரியா பார்த்தீங்க அப்படின்னா 32 வயசுக்குள்ள இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் பேச்சுலர் டிகிரி முடிச்சா போகணும்னு சொல்லியிருக்காங்க. எதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பயோகெமிக்கல், பயோடெக்னாலஜி, லைஃப் சயின்ஸு, இதெல்லாம் நீங்கள் முடிச்சுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மினிமம் 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கொடுக்குற சேலரி பேக்கேஜ் 31,000. இதுக்கு வந்து ஒரு வேகன்சி தான் இருக்குது. லாஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் அசோசியேட்டு. இதுக்கு அவங்க பார்த்தீங்க அப்படின்னா 35 வயசுக்குள்ள இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து எம்எஸ்சி மேக்ஸ் முடிச்சிருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 2 வருஷம் ரிசர்ச் ஃபீல்டில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்க அவங்க கொடுக்குற சேலரி பேக்கேஜ் வந்து 35,000 ப்ளஸ் ஹெச்ஆர்டியே கொடுக்குறேன்றாங்க. இதுவும் மொத்தம் ஒரு வேகன்சி தான். இது நீங்கள் எல்லாமே வந்து ஆன்லைனில் மெயில் மூலியமாக அப்ளை பண்ணணும். அந்த மெயில் ஐடியும் மேலே கொடுத்துருக்கேன், பார்த்துக்குங்க. இதுதான் கடைசி வேகன்சி. இது வந்து சைல்டு பேஸ் பண்ண வேகன்சி. இது இதோட லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 25/5/2020 நீங்கள் அனுப்பணும். இதில் என்ன வகையான வேகன்சிஸ்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா வந்து சீனியர் ரெசிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு கைனா காலேஜில் அவங்க கேட்டிருக்காங்க. சரிங்க, என்னென்ன முடிச்சிருக்கணும் பார்த்தீங்க அப்படின்னா எம்டி ஆர் டிஎன்ஜி அப்படின்னு சொல்லி கைனா காலேஜில் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லை அப்படின்னா எம்பிபிஎஸ்ல அட்லீஸ்ட் 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் எதில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா கைனா காலேஜ் தான் முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அவங்க கொடுக்குற வேகன்சிஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று உங்களோட சேலரி பேக்கேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 100,000 சொல்லியிருக்காங்க. அடுத்து உங்களோட ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா 40 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் அசிஸ்டன்ட்டு. இதுக்கு அவங்க கொடுக்குற வேகன்சிஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று சேலரி பார்த்தீங்க அப்படின்னா 35,000. அதே மாதிரி உங்களுக்கு ஏஜ் வந்து 40 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா பேச்சுலர் டிகிரி ஏதாவது ஒரு ரிலவெண்ட் டிகிரி முடிச்சிருக்கணும், ப்ளஸ் வந்து ஒரு 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எதில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா மைக்ரோ டெக்னாலஜி, பேராமெடிக்கல் இண்டஸ்ட்ரீஸ், அது மாதிரி விஷயத்தில் உங்களுக்கு நாலேஜ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா டெக்னீஷியனு. இந்த டெக்னீஷியன் வந்து 4 வேகன்சி சொல்லியிருக்காங்க. உங்களோட சேலரி பேக்கேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 18,000. அதே மாதிரி வயசு வந்து 30 வயசுக்குள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் என்ன முடிச்சிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் 10th இல்லைனா 12th முடிச்சுக்கணும். கூடவே வந்து லேப் டெக்னீஷியன் இல்லை அப்படின்னா லேப் ரிசர்ச் ஒர்க் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து உங்களுக்கு மினிமம் வந்து ஒரு 2 வருஷம் இல்லை 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதையும் பார்த்துக்குங்க. நாலாவது போஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நர்ஸு. இதுக்கு அவங்க கொடுக்குற வேகன்சிஸ் வந்து மொத்தம் 2. இதுக்கு உங்களுக்கு கொடுக்குற சேலரி பேக்கேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 27,000. அதே மாதிரி உங்களோட ஏஜ் எவ்வளோக்குள்ளே இருக்கணும் அப்படின்னா 30க்குள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து 12th முடிச்சுட்டு கூட வந்து டிப்ளமோ நர்சிங் முடிச்சிருக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா பிஎஸ் நர்சிங் முடிச்சிடணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா நான் முன்னே சொன்ன மாதிரி 25/5/2020 முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பர்சனல் இன்டர்வியூ தான் சொல்லியிருக்காங்க. அந்த பர்சனல் இன்டர்வியூ வந்து உங்களுக்கு வந்து ஸ்கைப்பு அல்லது அப்படின்னா ஜூம் கால் மூலிமா தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் செக்ஷன்ஸ். ஜென்ரல் செக்ஷன்ஸில் வந்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக ஏஜ் கொடுத்துருக்காங்க, எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க, நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. அது ஒன் பை ஒன்னாக கீழே பார்க்கலாம். இந்த ரெக்ரூட்மெண்ட்க்கான எல்லா லிங்க்கையும் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் செக் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் A to Z ஜாப் டீட்டெயில் வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.